Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈஸியான chicken சிந்தாமணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெரி வெரி ஈஸி फ्रेंड्स. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். 1/2 kg chicken எடுத்துட்டு ஒரு மிளகு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கர்ல சிக்கன் இருக்கல அந்த சிக்கனை ஒரு விசில் வரைக்கும் குக்க பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன மணிக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தேங்காய், கறிவேப்பிலை, பின்ன வரமிளகு. நம்ம வந்து வரமிளகுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா குக்க பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இப்போ நாம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதில் கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகனட் ஆயில் சூடாடணுமே நம்ம அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சாஃப்டாகி வந்துருந்தோமே இதில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் வரமிளகு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண பின்ன நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனை வந்து நல்லா இப்போ நான் உடைக்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுதான் சிந்தாமணிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் இருக்கலையா, தேங்காய் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ண பின்ன நம்ம இதில் கோகனட் ஆயில் 2 டீஸ்பூன் விடுறோம். கோகனட் ஆயில் ஊற்றினோம்னா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிந்தாமணி? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கே. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.